சார் ஐயோ மாமா இங்க பாருங்க சார் சார் சின்ன வயசுல நானும் பாலெல்லாம் குடிச்சிருக்கேன் சார் இதுல என்ன தப்பு கலை நேயத்தோட தான் எடுத்தேன் எங்க நீங்களும் பாத்துட்டு தானே இருந்தீங்க அப்படி இன்னொன்னு உங்களுக்கே தெரியாது ஆமா வெறும் பொண்ணா போன நீங்க இன்னைக்கு விலமதிக்க முடியாத பொருளா திரும்பி இருக்கீங்க என்ன சொல்றீங்க அர்த்தத்தை ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்கீங்க is none other than our MD, the business magnate of India, Mr. Oberoi. Oberoi Fabrics நிறுவனத்தின் சார்பாக மூன்று ஆடைகள் வெளிநாடு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆடைகள் மிஸ் சாரதா டான்சர், மிஸ் ஸ்வப்னா பாப் சிங்கர், மிஸ் ராதா மாடல் பியூட்டி. நாட்டியத்துறையில் தனித்து விளங்கும் அழகி மிஸ் சாரதா அமெரிக்காவிற்கும் பாப் பாடலின் மூலம் சிறந்து விளங்கும் அழகி மிஸ் ஸ்வப்னா பாரிஸுக்கும் புகழ்பெற்ற மாடல் அழகி மிஸ் ராதா ஜெர்மனிக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நாளை பயணமாக இருக்கிறார் தொழிலதிபர் மிஸ் ஓபராய் மூன்று அழகிகளுக்கும் மகுடம் சூட்டுவார் Thank you.
கேட்பார்? How do you like this trip, Swapna? It's very nice. நான் ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த கண்ட்ரி. I'm very lucky. இவ்வளவு சீக்கிரம் வருவேன் எதிர்பார்க்கவே இல்ல. I must be thankful to Mr. Oberoi. You see, Mr. Oberoi, you've got a lot of flavor. Now, உங்களுக்கு மிஸ்டர் ஒபராய் கொண்டா தேங்க் பண்ண மிஸ்டர் ஜான். Oh, it's been a pleasure. இந்த காரை விலை
இங்க பாரு, மோதி இருக்கா உடையல, முட்டி இருக்கா நசுங்கல, ஒரு ஸ்கிராச்சஸ் கூட கிடையாது. பிரேக்னா பிரேக், ரெக்கார்ட் பிரேக். தேங்க் யூ. டோன்ட் மென்ஷன், பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஏமா, நான் பேசின இங்கிலீஷ் சரிதானே? நீங்க சும்மா இருக்க டேடி, ஊர் பேர் தெரியாதுக்குள்ள நுழைஞ்சிருக்கா? நான் சொல்றது கேளுங்க, கொஞ்சம் தள்ளுங்க, கைய நீட்டி சொன்னீங்களா? ஊசி போட்டு நாய்க்கு. Thank you.
சாபம் நீ மேடை மேகம் ஏன் மின்னல் வேகம் உனக்காக எரிகின்ற ஜோதி இவன் இன்று உறங்காத ஜாதி படுக்கையில் பாம்பு நெளியது தலையணை நூறு கிழியது நீ அணுகிற ஆடையில் ஒரு நூலன தினம் நான் இருந்திட சனிதபம் அவதனி Change பண்ணிட்டு வந்துடுறேன்
காஃபி. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏய். என்ன அது பொண்ணா உள்ள போய் பொம்பளையா திரும்பி வர? வேஷம் மேடையில தான். வீட்லயும் அப்படி இருப்பாங்க. காஃபி சாப்பிடற மாதிரி இருக்கல? சாப்பிட்டு பாருங்க. ஆஹா. அபார்ட்மெண்ட் காஃபி மாதிரியே இல்லையே. அக்ரஹாரத்து காஃபி மாதிரி இருக்கு. யார் போட்டது? நான் தான். சார். சார். வீட்ல வேற யார் இருக்காங்க? எங்க அம்மாவும் நானும் தான். அம்மாவுக்கு ஆஸ்மா. அப்பா இன்னொருத்திக்கு புருஷனா இருக்காரு. அப்பா போன கவலை. அத மறக்க அடிக்கடி தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க அம்மா. அதுவே வியாதி ஆயிடுச்சு. இப்ப தூக்கமும் கலைஞ்ச பாடில்ல, துக்கமும் குறைஞ்ச பாடில்ல. ஆண்டவனுக்கு ஆறு கால பூஜையும் பண்ணினாங்க எங்க அம்மா. அவர் சொல்லி குற்றம் இல்ல. ஆண்டவன் என்ன எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு, எங்க அம்மாவை கியூர் பண்ண. இத பாத்தீங்களா, நான் சின்னவளா இருந்தப்போ எடுத்த போட்டோ. அப்பெல்லாம் எனக்கு கேமரா பாக்குறதுனாலே அவ்வளவு பயம். கணுக்கால் தெரிய பாவாடை கட்டினாலே கௌரவ குறைச்சல்னு பொத்தி பொத்தி வளர்த்தாங்க எங்க அம்மா. ஆனா அந்த அம்மா உயிரை காப்பாத்ததான் இப்ப நான் விதவிதமா போஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஹலோ திலீப். கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? இதுக்கு மருமகளா போயிருப்பேன். இப்படி ஒரு மாடலிங் கேர்ளா போயிருக்க மாட்டேன். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? மத்தவங்களுக்காக போலித்தனமா வாழறத விட தனக்காக மனசாட்சிப்படி வாழறதுதான் நல்லது. நீ மாடலிங்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலயும் வித்தியாசமாவே இருக்க. ஐ லைக் யூ. பாய். இனிமே யாராவது உனக்கு அண்ணன் இல்லையான்னு கேட்டா தயவு செய்து இல்லன்னு சொல்லிடாது. என்னன்னா இருக்கு. Thank you for the coffee. See you. சொன்னியா, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்பு? இப்ப பரவாயில்ல, நர்சிங் ஹோம்ல சேர்த்திருக்கோம். ஒன்னும் இருக்காது.
மனசு போட்டு குழப்பிக்காத. I think she'll be all right. ஒபராயின் 60வது பிறந்த தின விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக வென்று வரவேற்பதில் ஒபராய் பிறந்த தின விழா கமிட்டி பெருமை கொள்கிறது. கையை வச்சு மறைச்சிட்டேன். நீ எடுத்து கொடுப்பேன். I now request a honorable guest, Mr. Prakash, to garland Mr. Oberoi. Give him a big hand. Let us celebrate the party. I'm Sharadha. Sharadha, va. Oho, atta padama. Sagodhar in dark room la irukkaru. Konja wait pannunga, koopidren. Sagodhara, enna sir? Attai pada naagiyidam irundhu alaippu. Hello. Yellow. Nanda.
குரல் ஒரு மாதிரி இருக்க, உடம்பு உடம்பு சரியில்லையா? இப்படி கூல் ட்ரிங்க் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொண்டை கட்டாம என்ன பண்ண? உடனே டாக்டரை பாரு. லைன்ல இருக்கு சொல்லு, இதுக்கெல்லாம் டாக்டர் கிட்ட போய் பிரயோஜனம் இல்ல. லார்ஜ் ஊத்தி அவளை முழங்கு தூள் அதுல போட்டு கப்புன்னு அடிச்சா குப்புன்னு விட்டுடும் சொல்றேன். ஹலோ, என் பாஸ் என்ன சொல்றாரு, ஒரு லார்ஜ் ஊத்தி அதுல மிளகா பொடி போட்டு முழுகு மிளகு பொடி போட்டு எப்படி சார் அடிக்க கப்புன்னு அடிச்சா குப்புன்னு கப்புன்னு அடிச்சா குப்புன்னு விட்டுடுமா? எங்க இருக்காரு உங்க முதலாளி? இங்க பக்கத்துலதான் இருக்காரு. குடுக்கட்டுமா? வாழ்த்துக்கள். வேற என்ன சொல்லணும்? நேரம் வந்து சொல்லுமா? சரி வர, சாயங்காலம் தானே? ஆமா, பக்கத்திலே இருக்க. பாய். அட்டப்படமா, கிழிச்சிடுற, எடுக்க மாட்டேன். ஹலோ எஃப்எல், எல்எல் ப்ரொப்ரைட்டர் ஸ்பீக்கிங். திஸ் இஸ் ஃப்ரம் நைலான் ஃபேப்ரிக்ஸ். ஓ, நைலான் ஃபேப்ரிக்ஸா? இல்ல, எனக்கு வேண்டாத ஒரு ஆள் அடிக்கடி போன் பண்றாரு, அவர்தான் திட்டுறேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? 3 மணிக்கு தான் ப்ரோகிராம். ஷார்ப் 3:00? ஆமா, திலீப் தான் திரு சார். திலீப் தானே? டெஃபினட்டா திலீப்பியே அனுப்புறேன். ஓகே. Thank you. Happy birthday. Thank you. Happy birthday, Auntie. Hi. Siya. Yeah. You can see it. Open it. இது உனக்காக வந்தது, இது உன் மேல பட்டிருந்த உயிரே போயிருக்கு. உனக்கு யார் விரோதி இருக்காங்க?
ஜன்னல் ப்ரொபரேட்டர் ஸ்பீக்கிங். ஹலோ, நான் சாரதா பேசுறேன். உனக்கு போன். நான் தான் சாரதா பேசுறேன். சாரதா, நான் உங்க கூட பேசக்கூடாதுன்னு இருந்தேன். ஓகே ஓகே, நான் இன்னைக்கு 6 மணிக்கு ஃபிளைட்ல டான்ஸ் ப்ரோக்ராம்காக சிலோன் போறேன். நீங்க அங்க வழி அனுப்ப வர வேண்டாம். நீங்க அங்க வர வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். ஓகே எல்லாம் கொடுக்க வேண்டாம். டாட்டா எல்லாம் காமிக்க வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். நான் சொல்றது கேளு கொஞ்சம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். என்ன சகோதரா, என்னாச்சு? சாரதா 6:30 ஏர்லங்கா ஃபிளைட்ல சிலோன் போறானா? நான் ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் அவளை வழி அனுப்பக்கூடாதா, புக்கே கொடுக்கக்கூடாதா, டாட்டா காட்டக்கூடாதா? என் மேல அவளுக்கு இவ்வளவு வெறுப்பு இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு அவ சொன்னா, உன்னை பிடிக்கலன்னா டெலிபோன்ல இவ்வளவு மெசேஜ் கொடுத்துருப்பாளா? வரக்கூடாதுன்னா வான்னு அர்த்தம், புக்கே கொடுக்க கூடாதுன்னா குடுன்னு அர்த்தம், டாட்டா காமிக்காதுன்னா காமின்னு அர்த்தம். எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்ன? 4:30. நீ எத்தனை மணிக்கு போற? நெருக்கமா சேர்த்து வைக்கிறது My God, thank you very much, sir. Thank you very much. Hey, hello. சார், இப்ப இந்த வண்டியில ஏர்போர்ட் போறோம். நீ என்ன திலீப் இப்படி கேக்குற? நம்ம வண்டியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சனாலதான் சார் பயப்படுறேன். நம்ம வண்டி கவாஸ்கர் மாதிரி ஸ்டார்டிங் டபுள் அடிச்ச 100 தான். நீ கைய வை, 4:00 சேர்ந்துடலாம். சரி வா. அட என்னப்பா இப்படி எல்லாம் நீ செய்யற, இதெல்லாம் நல்லா இருக்குதா? சரி அப்படியே விடு, விசாலமா இருக்கட்டும். தள்ளே தள்ளே. பட்டிக்கட்டேன் என்ன சார்? நீங்க 6 மணிக்கு எடுத்துருவான் சார். 10 நிமிஷத்துக்கு ஒரு பிளான் போறப்படும். விளையாடுறது சார். நீங்க என்ன சார் ஆழிட்டு இருக்க? என்ன சார் நீங்க இந்த பாருப்பா, கவலைப்படாத, நான் சொல்றதை கேளு. ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம். இந்த மாதிரி ஓட்ட வண்டியில உங்களை கம்பி ஏறின பாருங்க. இதுக்கு பதிலா பொடி நிறைய புறப்பட்டு இருந்தா இத்தனை நேரம் சிலோனுக்கே போயிருக்கலாம். காஷ்மீர் ரோஜா மாதிரி வளர்ந்துட்டு வந்த காதல கருகடிச்சிட்டீங்களே சார். திட்டம் போட்டு உங்க ஓட்டக்கார வச்சு என் காதல உருப்படாம பண்ணிட்டீங்களே. இனிமே உங்க லைட் அண்ட் லைஃபுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. I resign. Understand? I resign. திலீப் நடமாட சொர்க்கம் பார். You get out. No. முதல்ல இங்க வெளியே போங்க. போங்க. இருக்கோம். அந்த பொண்ணை ஏர்போர்ட்ல மிஸ் பண்ணிட்டுமே மனக்குழப்பம் உனக்கு இருக்கும். எனக்கு இப்படி மனக்குழப்பம் வரும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு 2 பெக்கு போடுவேன், குப்புன்னு வேர்க்கும். அப்பவும் மனக்குழப்பம் தெரியலன்னு வச்சுக்கோ. உடனே
இந்த அட்ரஸுக்கு போன் பண்ணுவேன். போன் பண்ணி குழப்பமா இருக்குது மனசு, குடும்பம் நடத்தணும், உடனே வாங்கன்னு சொல்லுவான். அவ உடம்புக்கு தரக்கு சுகம் இருக்க, அதை விட்டுடு மனசுக்கு போடுறா பாரு மசாஜ். ஸ்டவ்ல கொட்டின ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே நம்ம கவலை எல்லாம் கரைஞ்சு போயிடும். என்ன சொல்ற? முதல்ல இந்த கவாடு இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போங்கன்னு சொல்றேன். போன் நம்பரை நோட் பண்ணிக்கோ, மழை காலத்துக்கு ஹெல்ப்பா இருக்கும். முதல்ல இதுக்கு வெளியே போங்க, பைக்கியமே பிடிச்சிட்டு போறதுக்கு போகாதா. இந்த சாராய கடையை எடுத்துட்டு போங்க சார். போறேன், போறதுக்கு முன்னால ஒரு பொன் வாக்கு சொல்லிட்டு போறேன். அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, திலீப்புக்கு தில்லு. இந்த அட்ரஸ்ல போய் நில்லு, என் பேரை சொல்லு. திலீப், கம்பெனிக்கார உனக்காக வாசல்ல விட்டுட்டு போறேன். என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு இதெல்லாம் நான் செய்யக்கூடாது. இருந்தாலும் தொழிலாளர்களுடைய நலனை கருதி இதை ஒரு தொண்டா செய்யறேன், என்ன ஃப்ரெண்டோ நினைச்சுக்கோ. போறேன், போறதுக்கு முன்னால ஒரு பொன்வாக்கு சொல்லிட்டு போறேன். அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, திலீப். டான்ஸ் ப்ரோக்ராம்காக நான் சிலோன் போறேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல, என்ன தேடி வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க ஒண்ணு வர வேணாம், பொக்கே எல்லாம் ஒண்ணு பெருசா வாங்கிட்டு வர வேணாம். நீங்க ஒண்ணு வர வேணா, வர வேணாம். அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, திலீப்புக்கு தில்லு. இந்த அட்ரஸ்ல போய் நில்லு. திலீப்புக்கு தில்லு, இந்த அட்ரஸ்ல போய் நில்லு, என் பேரை சொல்லு. ஹலோ, 8277. நான் வந்து, நான் யாரு, நான் லக்ஷ்மி, அந்த ஃப்ரெண்டு பேசுறேன். அங்க அவங்க இருக்காங்களா? அந்த அம்மா? அம்மாவா? I'm Inspector Krishna speaking. நீங்க என்ன பண்றீங்க? ஹலோ. ஃப்ளாட் நம்பர் 14 வந்தேன், தப்பா வந்துட்டேன். அதுக்காக வரல. அதுக்காக என்ன? என்ன, அது கூட தெரியாம.
எனக்கு எல்லாம் தெரியும். உங்க பாஸ் போன் பண்ணி சொன்னாரு, உங்களை நான் சந்தோஷப்படுத்தணும் இல்ல? எண்ணெய் இல்லாத காரும் என்டர்டைன்மெண்ட் இல்லாத மனுஷனும் வாழ்க்கையில இப்படிதான் அடிக்கடி ஸ்ட்ரக் போயிடுவாங்க. திலீப், யார் வேணா வெக்ஸாகலாம், ஆனா உங்களை மாதிரி ஜீனியஸ் எல்லாம் வாழ்க்கையில வெக்ஸாக கூடாது. நீங்க வேணா பாருங்களேன், இந்த வருஷம் நடக்கிற காம்படிஷன்ல பெஸ்ட் போட்டோகிராஃபர் அவார்ட் நீங்க தான் வாங்க போறீங்க. அவசரமா ஒரு முடிவுக்கு வர்றது தப்பு திலீப், எதுலயும் நிதானம் ரொம்ப அவசியம். அவார்ட் நிச்சயம் உங்களுக்கு தான் கிடைக்கும். பிஃபோர் தட் லெட்ஸ் செலிப்ரேட். திலீப், 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 எங்க இங்க இருந்து வரீங்க? அப்பவே கேட்டா நீங்க பேசிட்டு இருந்தீங்க, ரொம்ப அவசரமா இருந்தது, நானே பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன். பாத்ரூமா? அது இந்த பக்கம் இருக்கு. அங்க ஒண்ணு இருக்கா? அது பால்கனி. அப்பவே நினைச்சேன் என்னடா செடியெல்லாம் வளர்ந்துருக்கேன், ஐயோ திறந்த வழியா இருந்தது, இருந்துட்டேன், தப்பு இல்ல. சொல்றேன், இட்ஸ் ஆல் ரைட். Yes, what do you want, please? What do I want? Nonsense. Who the hell do you think I am? Na enna kalan kulikara nunchingala? What happened? What happened? Better present ah irukkenu balcony la padta thalaila vennira kodringa neenga. Ayyo, I'm sorry, adu vennirla na da avasarathila. Sorry. Sorry, sorry. Hey, doggy, the gentle lady said sorry. Don't shout. Go ahead. Hey, go ahead. Hey, carry on. Hey, என்ன இது? படிக்கிறேன். அதுக்கா எப்படியா? Don't be silly. திலீப், அவங்க வெந்நீருன்னு நினைச்சாங்க, அதனால விவகாரம் இல்லாம போச்சு. உட்காருங்க. இல்ல இருட்டா பரவாயில்ல. எனக்கு Shut up, don't shout at you. Who are you talking to? You, 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 you
pants off. You see my pants off. Look at me. Look at me. Understand? எனக்கு ஒரே வெக்கமா இருக்குங்க. உங்களுக்கு வேணா வெக்கம் இல்லாம இருக்கலாம். பேண்ட கொடுத்துருங்க. என்ன ஹலோ பைத்தியகாரமா வரலாமா? ஹலோ ஹலோ வரலாமா? எங்க ஏன் வெக்கமா இருக்குங்க? உங்களுக்கு புரியவே மாட்டேங்க. நான் சொன்னேன் எனக்கு வெக்கமா இருக்குங்க. உங்களுக்கு இது பரவாயில்ல. இது பாருங்க. Two cups. Yes, sir. One bottle.
முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும்
கொள்ளிவாய் பேய்களும் குரளை பிசாசுகளும் பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டேறி இத்தும்ப சேனையும் எல்லினும் இருட்டிலும் எதிர்ப்படும் மன்னரும் கனகபூசை கொள்ளும் காளியோடனைவரையும் விட்டாங்காரரும் மிகபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொலவும் இடிவிடும் தோழிட ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீண்டமுடி மண்டையும் பாவைகளுடனே பலகல சத்துடன் அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனப்ப என்ன சகோதரின்னு சொல்லிட்டு போனீங்க அது உங்களுக்கு சம்பிரதாயமான வார்த்தையா இருக்கலாம் ஆனா நான் அந்த வார்த்தையே சத்தியம்னு நினைச்சே எத்தனை நாள் சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா ஹலோ சரி வரேன் நீங்க உட்காருங்க உட்காருங்க அம்மாவுக்கு சீரியஸா இருக்கான் ஹாஸ்பிட்டல் இருந்து போன் வந்தது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்க இங்க இருங்க டெலிபோன் மணி அடிச்சதுன்னா நீங்க எடுத்து பேசிடாதீங்க யாராவது கதவு தட்டினாங்கன்னா நீங்க திறக்காதீங்க இந்தங்க சாவி Thank you.
இந்தியாவின் மிகப்பெரிய வியாபார நிறுவனங்கள் பலவற்றின் சொந்தக்காரர். நாட்டில் தொழில் வளத்தை பெருக்குகிறேன் என்ற போர்வையில் உலகின் பல பாகங்களில் இருட்டிலே காரியமாற்றும் கடத்தல் கும்பல்களோடு தொடர்பு கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன் ஆகிய நாடுகளின் மியூசியங்களில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட உலகின் அபூர்வமான வைரங்களை கடத்த திட்டமிடும் ஒபராயின் வலையிலே மூன்று அலைகள் மூன்று துறைகளில் சார். ராதாவோட பாடியை வழக்கம் போல போலீஸ் இலாக்காவிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு. இரு அழகிகளின் கொலை சம்பந்தமாக போலீசாரால் தேடப்பட்டு வரும் திலீப்பை எங்கு கண்டாலும் அருகாமையில் உள்ள காவல் நிலையத்திற்கோ அவசர போலீஸ் 100 தகவல் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சென்னை நகர போலீஸ் கமிஷனரிடமிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு. அழகிகள் கொலை சம்பந்தமாக தேடப்பட்டு வரும் கொலைவெறி பிடித்த மேனியா கில்லர் திலீப்பை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ₹5,000 வெகுமதியாக தரப்படும். ஹலோ, யார் பேசுறது? நான் திலீப் பேசுறேன். திலீப்பா? ஐயோ, கே ராஸ்கல். சார் ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. நீ என்ன சொல்றது? நான் என்ன கேக்குறது? வைடா போனா, வைக்காத வைக்காத. போலீஸ் போலீஸ் மாட்ட மாட்டா, திலீப் மாட்ட மாட்டா. மனசுல பழைய வச்சுட்டு என்ன பழி வாங்கிட்டா? Thank you, sweetie. Good morning, sir. அந்த மாடலிங் கர்ல் ராதாவுடைய கொலையும் அந்த திலீப் மேலேயும் விழுந்துருச்சு. போலீஸ் அவனை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. பிடிச்சிருவாங்களா? நிச்சயமா பிடிச்சிருவாங்க. போலீஸ் அவனை பிடிச்சிட்டா நம்ம 3வது கொலை யார் மேல போடுறது? போலீஸ் அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவனை பிடிக்கணும்.
எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். சொல்லு, எதுக்காக வெறி பிடிச்ச நாய் மாதிரி என்ன கொல்றதுக்காக அலையற? சொல்லு சொல்லு. சொல்ல மாட்டேன். டேய், செய்யாத கொலைக்கு ஜெயிலுக்கு போய் இப்பதான்டா பெயில்ல வந்திருக்கிற விஷயத்தை சொல்லுடா. வியவஸ்தையே கிடையாது. இவன் எல்லாம் போய் கஞ்சிக்கிட்டு நீங்க போய் அந்த சுத்தி ஆணை எல்லாம் கொண்டாங்க. படமாக்கி செவத்துல மாட்டிடலாங்கறியா? நீங்க போறீங்களா? சொல்லு. இந்த பையன் அடிக்க போறேன். இங்க இருங்க. சொல்ல மாட்டான் போல் இருக்குமே. கண்ணு பாப்பா கர கண்ணாடி போட்டுட்டு வெள்ள பண்ணி மாதிரி இருப்பானா அவனா? இரு, சாக போற நேரத்துல கூட முதலாளி மேல விசுவாசம் வச்சு எம்எல்ஏ எச்சு துப்பலாம். நீ இருக்கிய, நீங்க சும்மா இருக்க சார்.
எதுக்காக அவன் இத்தனை கொலையும் செஞ்சான் சொல்லுடா. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. அத நான் தெரிஞ்சுக்கிறேன். இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. நினைக்கிறீங்க எனக்காக உயிரே ஓடிக்கூடிய ஒரு சின்சியரான சர்வெண்ட் பாவம் ஆக்சிடென்ட்ல சத்துட்டான். இல்ல பாஸ், அது ஆக்சிடென்ட் இல்ல. தென் அது கொலை. இஸ் இட்? ஆமா பாஸ். ஆர் யூ ஷூர்? டெஃபினட் பாஸ். ஐ சி. தென் நேத்து பிரேம விக்டரும் விஸ்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ விக்டருக்கு ஒரு போன் வந்தது பாஸ். போன் பேச போன நேரத்துல விக்டர் விஸ்கில பிரேம் எதையோ கலந்தான். அது விஷமா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல பாஸ், உங்களுக்கு தெரியாம இந்த மாளிகையில இன்னொரு அக்கிரமமும் நடக்குது. ஒரு நாள் ராத்திரி மருந்து கொடுக்கறதுக்காக உங்க ரூமுக்கு வந்துட்டு இருந்தப்போ ஜன்னல் வழியா நம்ம ஆம்புலன்ஸ பார்த்தேன் பாஸ். ஏழைகளுக்கு உதவணும்னு நீங்க வாங்கின ஆம்புலன்ஸ்ல அந்த ரெண்டு பேரும் ஒரு பொண்ணோட டெட் பாடிய கொண்டு வந்தாங்க. அந்த பாடிய கிழிச்சு அதுக்குள்ளே இருந்து எல்லாம் ஒண்ணு எடுத்தாங்க. அது என்னன்னு புரியல. அப்புறம் அத எடுத்துல இருந்து யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க. அது யாருன்னு தெரியல. அப்படியா? அது யாரா இருக்கும்னு நினைக்கிற? நிச்சயமா ஒரு மனுஷனா இருக்க முடியாது, மிருகமாதான் இருக்கணும். நாளைக்கு சிலோன்ல இருந்து வர போற டான்சர் சாரதா உடம்புல இருந்தும் ஒரு வைரத்தை எடுக்க போறாங்க. அது இருட்டுல இருக்க போற என்கிட்ட குடுக்க போறாங்க. இப்ப சொல்லு, நான் மனுஷனா மிருகமா? என் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரையும் நான் உயிரோட விடுவே மாட்டேனா? டிஷா குட்டி, இப்ப நான் உட கொல்ல போறேன்.
எனக்கு எல்லா சுபங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். புல்லாங்குழல்ல ஓட்டை இருக்கிற வரைக்கும் ஓசை இருந்துகிட்டே இருக்கும். நிஷா நீயே சுட்டிக்கிறியா இல்ல நானா சுடுட்டுமா? கமான் பேபி, நாளைக்கு 4:30 ஃப்ளைட்ல சிலுவல இருந்து வர்றாங்களா சார்?
சாரதா ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது தகுந்த போலீஸ் பாதுகாப்போட கொண்டு வரணும். நம்ம போலீஸ் ஒப்ரா ஃபேப்ரிக் சார்பில் அமெரிக்கா போயிருந்தப்போ அங்க எனக்கே தெரியாம நடந்த ஆபரேஷன்ல ஏற்பட்ட தழும்புதான் இது. What do you mean? ஏன் சிரிக்கிற? உனக்கு என் உயிர் வேணுமா இல்ல வைரம் வைரம் வேணுமா? சாரதா உடம்புல ஒளிச்சு வச்ச வைரம் இப்ப எங்கிட்ட இருக்கு மிஸ்டர் ஓனாய், சாரி மிஸ்டர் ஓபராய். மறுபடியும் பேர் சொல்றேன். பேர் என்ன? வாடா போடான்னு கூட சொல்லுவேன். ஏன்னா இப்ப நான் பல லட்சங்களுக்கு அதிபதி, அதுவும் ஓண்டாய்வுல. ஈஸி. உனக்கு வைரம் வேணுமா வேணாமா? சிட் டவுன் சிட் டவுன். போய் போய் சொல்ற நீ. சாரதாவை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சது அவளுக்கு பொய்னா நான் சொல்றதும் பொய் தான். சாரதா சிலோன்ல இருந்த வருட்டம் எது உண்மை எது பொய் என்றது அப்புறம் தெரியும். அது வரைக்கும் சாரதா உடம்புல ஒரு கீறல் விழுந்துச்சு, வைரத்திலையும் கீறல் விழுந்துடும். இனிமே அதை பத்தி நினைச்சு கவலைப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த ரெக்கார்ட் பிரேக் பைய இப்படி ஒரு கொலகாரனா மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. சாரதா ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது போலீஸ் பாதுகாப்போட வரணும். ஹலோ, அனந்தராமன் ஸ்பீக்கிங். போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். நீங்க தான் எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஏர்போர்ட்ல உங்க பொண்ணோட பாதுகாப்புக்காக ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். நீங்க போலீஸோட கோஆபரேட் பண்ணணும். தேங்க்யூ. Thank you.
குட் ஈவினிங், போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஆ திலீப் சார், திலீப் போன். ஹலோ ஹலோ, ஏசி போட்டோகிராபர் திலீப். திலீப் திலீப் வேறாரு திலீப். இப்படி கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ, அவன் இப்படி கொடுங்க. திலீப், நான் கமிஷனர் பேசுறேன். உண்மையா சப்னாவை கொலை பண்ணுங்க. ஓபராயோட அவங்க ஏர்லங்கா பிளைட்ல வர சாரதாவை கட. இன்னொன்னுல இருந்து சாரதா வராளா, போய் போலீஸ் அவளை கடத்த போறாங்களா? எனிவே திலீப் ஏர்போர்ட் சுத்தி தான் இருக்கணும். லெட் அஸ் ப்ரொசீட் டு ஏர்போர்ட். மேடம், திலீப் செஞ்ச கொலைகளை பத்தி உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிட்டியே இந்த கொலையை பத்தி ரொம்ப அலர்ட்டா இருக்கு, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எஸ் அவர் இப்படி கொலைகாரனா மாறுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா. அப்ப அவரு அந்த கொலகார பையோட சவகாசம் இனிமே நமக்கு வேணவே வேணாமா. Please.
சும்மா Thank you.
சார் மைக் டூல ரெஸ்பான்ஸ் சார். திலீப் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? கேன் யூ ஹியர் மீ? உடனடியாக அவங்களை நாம ரீச் பண்ண முடியாது. மிஸ்டர் கங்காதரன், புட் மீ ஆன் தி ஏர்ஃபோர்ஸ். எஸ் சார். கண்ட்ரோல் ரூம் காலிங் ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட். கண்ட்ரோல் ரூம் காலிங் ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட். எல்லா தர்மங்களும் எல்லா நியாயங்களும் தெரியும்.